கனவிலும் கற்போம் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு கனவிலும் கற்போம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆறாம் வகுப்பு அதாவது தமிழில் ஆறாம் வகுப்பு இயல் மூன்றில் வந்து பார்த்திங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு இலக்கணம் டாபிக் இருக்கும். அந்த இலக்கணம் டாபிக் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் முன்னாடியே போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஆறாம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு இது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இலக்கணம் தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா அந்த மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா? ஸோ நம் தமிழ் மொழியின் சொற்கள் நம் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை. ஓகேங்களா? நம்ம தமிழ் மொழியில் இருக்க சொற்கள் தான் பார்த்திங்கன்னா நம்ம எளிதாக வந்து சொல்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி நமக்கு உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேற்று மொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. பார்த்திங்கன்னா வேறு மொழியை வந்து நம்ம பேசுகிறப்ப என்னென்னா தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. அதே மாதிரி நம்ம மொழி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம மொழியோட பிழை இல்லாமவும் சரியாக பேசுகிறதுக்கும் நமக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? வேற்று மொழி பேசுகிறப்ப நம்ம தப்பு பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம தாய்மொழியில் வந்து நம்ம தப்பு பண்ணாதான் நம்ம வந்து நம்ம இன்னும் டெவலப் ஆகலை அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த சொற்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு ஆரம்பிக்கிறப்பவும் முடிக்கிறப்பவும் எந்தெந்த சொற்கள் வரணும் எப்போ வரக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டாலே நம்ம என்ன பண்ணிடலான்னு கேட்டிங்கன்னா அந்த சொற்களை கரெக்டாக பேசி முதலிலும் சொல்லோட ஆரம்பத்திலும் இடையிலும் இறுதியிலும். ஓகேங்களா? முதல்ல இப்போ ஒரு சொல் இருக்கு அப்படின்னு அந்த சொல்லுக்கு முதல் இடை இறுதி அப்படிங்கிற இருக்கும். ஸோ இந்த மூணு இடத்துலையும் என்ன சொற்கள் நம்ம வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நமக்கு பாதி இது முடிஞ்சிடும். ஓகேங்களா? அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த சொற்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும். ஓகேங்களா? அதனால தான் ஸோ இப்போ இதை பார்ப்போம். ஸோ சொல்லுக்கு முதல்லும் இறுதியிலும் என்ன எழுத்து வரலாம் வரக்கூடாது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் வந்து பார்க்குறோம். கீழே உள்ள சொற்களை கவனியுங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்க சொற்களை வந்து கவனியுங்களேன். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி. ஓகேங்களா? எல்லாமே நன்றி தான். ஆனால் இது எது கரெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பல பேருக்கு தெரியும். ஓகேங்களா? சில பேருக்கு என்னென்னா டவுட்ஸ் இருக்கலாம். என்னப்பா எல்லாமே நாசம் உண்டு தானே வருது, இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு வந்து நமக்கு கேட்டோம் அப்படின்னா இப்போ இந்த நன்றி தான் வந்து நமக்கு மிகச்சரியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோமான்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் சொல்கிறப்ப எல்லாமே நன்றின்னு இருக்கும். ஆனால் எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம நன்றி அப்படிங்கிறத இந்த மாதிரி தான் எழுதுவோம். ஸோ இவற்றில் நன்றி என்பதே சரியான சொல் அல்லவா? ஓகேங்களா? அவங்களே ஒரு குவஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வது மிக இன்றியமையாதது. ஏப்பா நான் இப்படி எழுதக்கூடாது, ஏன் நான் எழுதக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா இப்போ அதுக்கு தான் நம்ம சொல்லோட முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும் படிக்க போகிறோம். ஏன்னா இந்த நா அப்படிங்கிறது, ஓகேங்களா, இந்த மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதுக்கு சொல்லோட முதல் எழுத்துக்களுக்கு வராது. ஓகேங்களா? அது நம்ம தெரியாதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், தப்பாக எழுதுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் சொல்லோட முதல் எழுத்தை வந்து நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த சொல் வராது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம கண்டிப்பாக இந்த நா போட்டு எழுதிடுவோம். ஓகேங்களா? அதை தான் வந்து இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அடுத்து வந்தீங்கன்னா பிழையின்றி எழுத நம்ம பார்த்தாச்சு. ஸோ தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பற்றி அறிந்து கொண்டோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஆறாம் வகுப்போட இயல் போஸ்ட் பண்ணியிருக்கிறதுல தமிழ் எழுத்துக்களை வகை தொகை இதெல்லாம் வந்து அறிஞ்சிருப்போம். அவற்றுள் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவாது. ஓகேங்களா? அதுலேயுமே எல்லா எழுத்தும் எல்லா இடத்துக்குமே வராது. சொல்லில் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் இப்போ. ஓகேங்களா? இப்போ சொல்ல முதல்ல இடையில இறுதியில் என்னென்ன எழுத்து வருது எழுத்து வருது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? இப்போ மொழி முதல் எழுத்துக்களும் இறுதி எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு முதல் எழுத்து, ஓகேங்களா, அதாவது மொழி முதல் எழுத்துக்கள். ஓகேங்களா? மொழி என்பதற்கு சொல் எனும் பொருள் உண்டு. ஓகேங்களா? இப்போ மொழி என்பதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா சொல் அப்படிங்கிற பொருளும் உண்டு அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு ஒன் மார்க்கில் கேட்குறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ மொழிக்கு வேறு சொல் வேறு என்ன அப்படின்னு ஒரு பொருள் கேட்டாங்கன்னா சொல் அப்படிங்கிறது நம்ம வேறு இதாக சொல்லலாம். ஓகேங்களா? இன்னொரு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா மொழிக்கு சொல் எனும் பொருளும் உண்டுன்னு சொல்லலாம். சொல்லில் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. சொல்லுக்கு முதல்ல வர எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொல்லுக்கு வந்து முதல்ல வருது பார்த்தீங்களா, நம்ம எப்பயுமே ஸ்டார்டிங்கில் வரோம் பார்த்தீங்களா, முதல்ல வரவங்களாம் முதலாவதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி சொல்லுக்கு முதல்ல வர எல்லா எழுத்துமே என்ன எழுத்துக்குன்னு சொல்லுவாங்கன்னா முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதல் எழுத்துக்களாக வரும். உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்குங்க? உயிரெழுத்துக்கள் வந்து 12 ஆஇ அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அதில் வர 12 எழுத்துக்களுமே சொல்லுக்கு முதல்ல வர்றதுக்கு இருக்குது. ஓகேங்களா? முதல் சொல்லோட முதல்ல எல்லாமே கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உயிரெழுத்துக்கள் 12 சொல்லுக்கு முதலில் வரும். ஓகேங்களா? நம்ம தப்பு இல்லாமல் எழுதலாம் இனிமேல் ஈஸியானா. அப்போ அம்மா அப்படி அப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஆ அப்படிங்கிற சவுண்டில் வரும். ஸோ நம்ம தப்பு இல்லாமல் ஆ வந்து போட முடியும். ஏன்னா சொல்லுக்கு முதல் எழுத்தில் வர்றது ஒரு உயிரெழுத்தாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுங்க. நம்ம சின்ன வயசில் படிக்கிறப்ப ஆ அப்பா
ஓகேங்களா? ஆ ஆடு, இ இலை அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா. இது எல்லாமே சொல்லோட முதல் எழுத்துக்கள்லாம் உயிரெழுத்துக்களை வச்சே நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்க, இந்த க ச த ந ப ம அப்படின்னு வந்து எழுத்துக்கள்லாம், இந்த வரிசையில் வர்ற எழுத்துக்களில் உயிர் மெய் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுக்கு முதலில் வரும் எல்லா எழுத்துமே. ஓகேங்களா? இப்போ கா கா கி கி கு கு கே கே கை அந்த மாதிரி போயிட்டே இருக்குது பார்த்திங்களா. அதில் இருக்கிற எல்லா எழுத்துமே சொல்லுக்கு முதலில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வரிசையில் ஆரம்பிக்கிறது கா வரிசை, சா வரிசை, த ந ப மா அப்படிங்கிற வரிசையில் வர எல்லா உயிர்மை எழுத்துக்களுமே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு சொல்லுக்கு முதலில் வரும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 247 எழுத்துமே நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் நமக்கு எது எது வரும் எது எது வராதுங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம இது படிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த வரிசையை படிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த வரிசையில் இருக்க எல்லா எழுத்தும் நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்போ தமிழ் எழுத்துக்களை வந்து நீங்கள் தெளிவாக வந்து படித்து வச்சுருக்கணும். ஓகேங்களா? அதுதான் உங்களோட ஃபஸ்ட் இதாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது உயிரெழுத்துக்கள் 12 வரும்னு பார்த்துட்டோம். மெய் எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா சில எழுத்துக்கள் தான் சொல்லியிருக்காங்க. அந்த சில எழுத்துக்களில் ஓகேங்களா, மெய் எழுத்து இருக்குது. அதில் சில எழுத்துக்களில் பார்த்திங்கன்னா இந்த வரிசை, இந்த க ச த ந ப மா அதில் வர்றல எல்லா எழுத்துக்களும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, இந்த ஞா யா வா இதில் பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்து வரிசையில் பார்த்திங்கன்னா சில எழுத்துக்கள், இதில் இருக்கிற சில எழுத்துக்கள் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வரிசையில் மட்டும் சில எழுத்துக்கள், பட் மேலே இருக்க வரிசையில் பார்த்திங்கன்னா எல்லா எழுத்துமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த கீழே இருக்க நாளில் சில எழுத்துக்கள் மட்டுமே, அதில் பார்த்திங்கன்னா இங்க அப்படின்னு படிக்கிறோம் பார்த்திங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்ல முதல்ல வருதாங்க. அந்த ஃபஸ்ட் எழுத்து மட்டும்தான் வருதான். ஓகேங்களா? இப்போ இது என்னென்னா கணம் அப்படின்னு படிக்கிறாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இலக்கணம் இப்போ இக்காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கணம் அப்படின்னு படிக்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து இந்த இதில் வந்து கிடையாது, இப்போ இயங்கலை. ஓகேங்களா? அதுக்கு பதிலாக இது எப்படி இருந்ததுன்னா அங்கணம் இங்கணம் இங்கணம் என்ற சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டார்டிங் லெட்டரில் வந்து இப்போ வச்சு சொல்கிறது கிடையாது. இக்காலத்தில் இந்த மாதிரி இருக்க சென்டென்ஸ் வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனித்து இயங்காமல் அது வந்து அங்கணம் இங்கனம் அப்படிங்கிற சென்டென்ஸோட என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா மெர்ஜாயி மாறிடுச்சு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கேள்வியை வந்து கண்டிப்பாக கேட்கலாம், ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்து வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஞா வரிசையில் இருக்கிறது, இதில் பார்த்திங்கன்னா இந்த 4 எழுத்துக்கள் தான் நமக்கு சொல்லுக்கு முதலில் வரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து யா வரிசையில் பார்த்திங்கன்னா யா வரிசையிலையும் நமக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, 6 எழுத்துக்கள். ஓகேங்களா? இப்போ இதில் 4, இதில் 6, அடுத்து வந்து வா வரிசையில் பார்த்தீங்கன்னா 8. ஓகேங்களா? இவ்வளோ தான் சொல்லுக்கு முதலில் வர எழுத்துக்கள் மட்டுமே இருக்குது. ஸோ இதை நல்லா நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பு முதலெழுத்துகள் எழுதுகிறப்ப தப்பு வர்றதுக்கு வாய்ப்புகளே இருக்காது. ஸோ அதுக்கு தான் நமக்கு 247 எழுத்துக்களும் தெளிவாக படித்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறது பொருள். ஓகேங்களா? ஸோ அந்த 247 எழுத்து நம்ம இப்போ தெரிஞ்சு வைத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தப்புகளே வராது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இதுதான். ஸோ மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களை இப்போ வந்து பார்த்துட்டோம். ஸோ வரும் எழுத்துக்களை ஒரு தரக்கு ரிவைஸ் பண்ணிடுவோம். ஒன்றும் இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா 12, இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு 4 எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ எழுத்துக்கள் வருதுன்னு பார்த்திங்கன்னா 22 எழுத்துக்கள் சொல்லுக்கு முதல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த ஞா வரிசை அப்படிங்கிறதுல மட்டும் பார்த்திங்கன்னா அது வந்து இப்போ கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நமக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதுல ஒரு பொருள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள்னு சொல்லி சில எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா மெய் எழுத்துக்கள் 18 சொல்லில் வராது, அதாவது புள்ளி வச்ச எழுத்துக்கள். இப்போ இக்கில் ஆரம்பிக்கிறதோ இல்லை இங்கில் ஆரம்பிக்கிறதோ இல்லை இச்சில் ஆரம்பிக்கிறதோ சொல்லோட ஸ்டார்டிங்கில் புள்ளி வச்ச எழுத்துக்கள் வராது அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. ஓகேங்களா? அந்த 18 எழுத்துக்களும் நமக்கு வராது. அடுத்தது இந்த டா ந ர ல ல ர ந அப்படிங்கிற ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா வரிசையில் ஓர் எழுத்து கூட ஒரு சொல்லுக்கு முதலில் வராது அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு எழுத்து கூட இந்த வரிசையில் இருக்கிறதுல எதுவுமே சொல்லுக்கு முதலில் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ டா வரிசை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நா வரிசையை தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம நன்றி அப்படிங்கிறத படித்தோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த நாவும் இங்கே தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சொல்லுக்கு முதலில் வராது. அப்போ நம்ம நன்றின்னு சொல்கிறப்பவே நம்ம இப்படி தான் எழுத ஆரம்பிப்போம், இப்படி எழுத ஆரம்பிக்க மாட்டோம். ஏன்னா இது சொல்லுக்கு முதலில் வராது அப்படிங்கிறத நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த நாவை சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த சொல்லுக்கு முதல் எழுத்துக்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கடமையாக இருக்குது. அடுத்து ஆயுத எழுத்து பிக்கு வச்சு எழுத்து நமக்கு முதல்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 இது படுத்தம் பார்த்திங்களா, இந்த ஞா ஞா யா
வா அப்படிங்கிறது பார்த்தோம் பார்த்தீங்களா. அதில் ஒரு சில எழுத்துக்கள் நம்ம இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். இதில் ஒரு எழுத்து, இதில் இரண்டு எழுத்து, நாலு எழுத்து, ஆறு எழுத்து அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், சாரிங்க, இங்கே நாலு எழுத்து, இங்கே ஆறு எழுத்து, இங்கே எட்டு எழுத்து அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா. இதை தவிர இருக்க மீதி எழுத்துக்கள்லாம் இதுலேயும் வராது, முதல் சொல்லி மொழிக்கு முதலில் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதில் என்னென்ன வருங்கிறத அவங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக, ஓகேவா. இதை தவிர மீதி இருக்கிற எழுத்துக்கள்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மொழிக்கு முதலில் வராது, இதெல்லாம் தான் சொல்லுக்கு முதல்ல ஸ்டார்ட் ஆகிற எழுத்துக்கள். அப்போ இந்த வரிசையை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போதைக்கு மொழிக்கு வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் எழுத்துக்கள் வர்றதும் வராததும் மட்டும் பார்த்துருக்கோம். இதே மாதிரி இறுதியில் வந்து வர்றதும் வராததும் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து கன்யூ பண்ணுவோம், ஓகேங்களா. வீடியோ வந்து லென்த்தாக போனாலும் நல்லா இருக்காதுல்ல, அதனால தாங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் கீழே என்னடா டமாரம், ரம்பம், லண்டன், ஃப்ரான்ஸ், டென்மார்க் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டால் ஆரம்பிக்குதே, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கூட டப்பா அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா, டப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படிலாம் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா இவற்றில் வந்து தமிழ் ஒலிபெயர்த்து எழுதுகிறோம், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஒலிபெயர்த்து தான் எழுதுகிறோம், ஓகேங்களா. நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து தமிழில் கிடையவே கிடையாது. ஸோ அப்படி சொல்கிற சென்டென்ஸே தமிழில் கிடையாது, அதை வந்து ஒலிபெயர்த்து தான் எழுதுகிறோம். அதனால் வந்து அந்த சென்டென்ஸ் வருது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில், ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் மொழிக்கு முதல்ல வரும், முதல்ல வராது அப்படிங்கிறத தான் படிச்சிருக்கோம். இறுதி வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கன்னி பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எடுத்து படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ படிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக எதுவுமே ஞாபகப்படுத்த முடியாது. ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்த்தாலுமே திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த எழுத்துக்களை நல்லா பார்த்து வச்சுங்க. ஷார்ட்கட் ஏதாவது இருந்ததுன்னா போட்டு ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு மெமரைஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது போன்ற பல வீடியோஸ்கள் தினமும் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவும் சப்போர்ட்டும் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுபோல் தமிழ் வீடியோஸ் உங்களை அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் குணா. இது கனவிலும் கற்போம் யூடியூப் சேனல். நன்றி மக்களே.